இனி நான் எதுக்காக வாழணுங்கிற கேள்விக்கு ஒரே பதிலா என் குழந்தை சித்து தான் தெரிஞ்சான். என் பையனால என் வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமா அழகாச்சு. ஆனா அதுவும் ரொம்ப நாள் நிலைக்கல. அவனுக்கு உடம்பு சரியில்லாம போச்சு. சாதாரண காய்ச்சல்னு தான் நினைச்சேன். சிடி ஸ்கேன் எடுத்தாங்க. கடைசி ஒரு பெரிய அதிர்ச்சி கொடுத்தாங்க. கேன்சர். எனக்கு அப்பத்த எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் பண்ணியும் எதுவுமே பலன் அளிக்கல. 4 வயசு குழந்தைக்கு கேன்சர்ங்கிறது என்னால ஏத்துக்கவே முடியல. அவன் சாப்பிட்ட ஜங்க் ஃபுட்ஸும் காரணமா இருக்கலான்னு அவனை ட்ரீட் பண்ண டாக்டர் சொன்னாங்க. அத பத்தி முழுசா தெரிஞ்சுக்கணும் டாக்டர். நம்ம டிவில பாக்குற அந்த எல்லா ஜங்க் ஃபுட்ஸும் ஆட்ல காட்டுற மாதிரி பழங்கள், பால், கோதுமை அப்படி நேச்சுரல் இன்கிரீடியன்ஸால மட்டுமே தயாரிக்கிறது இல்ல. டெய்லி நாம சாப்பிடற எந்த பொருளாகட்டும், நூடுல்ஸ், ஜூஸ், பிஸ்கட், இந்த மாதிரி எல்லா உணவுப் பொருளையும் பல ரசாயனங்களை சேர்த்து தான் தயாரிக்கிறாங்க. நாம நினைக்கிற மாதிரி குழந்தைங்க ஒவ்வொரு ஃபுட்டையும் நாக்கு வழியா ருசிச்சு சாப்பிட்டு எனக்கு திரும்ப திரும்ப இந்த பொருள் வேணும்னு கேக்குறது இல்ல. இந்த ஃபுட்டோட டேஸ்ட் குழந்தைங்க கண்ணு வழியா உள்ள போகுது. மீடியாவை பார்த்து தனக்கு பிடிச்ச பிரபலங்கள் சொல்றதெல்லாம் கேட்டு, அது மட்டும் இல்லாம அந்த ஃப்ரீ கிஃப்ட், டாட்டூக்கு எல்லாம் ஆசைப்பட்டு அது மூளைக்குள்ள போய் பதிஞ்சு அந்த மூளை குடுக்கற குதூகலத்துலதான் இது வேணும் வேணும்னு கேக்குறாங்க. இந்த ப்ராடக்ட்ஸ்ல கலருக்காக, டேஸ்டுக்காக, சீக்கிரம் கெட்டுப்போக கூடாதுங்கிறதுக்காக கெமிக்கல்ஸ் எல்லாம் சேர்க்கறாங்க. ஆனா சில கம்பெனிஸ் அதிக லாபத்துக்காக அளவுக்கு அதிகமா இதை சேர்க்கறாங்க. குழந்தை என்ன பிரெட்டை மட்டுமா சாப்பிடுது, ஜாம் சாப்பிடுது, கூட நூடுல்ஸ் சாப்பிடுது, 2 பிஸ்கட்டை சாப்பிடுது, ஜூஸ் வேற குடிக்குது, இது ஒவ்வொன்றையும் வேற வேற கெமிக்கல்ஸ் இருக்குது. இது எல்லாம் அந்த குழந்தையோட வயிற்றுக்குள்ள போய் உன்னோட ஒண்ணு சேரும் போது அது உணவா இருக்குமா விஷமா இருக்குமான்னு யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு இந்தியாவில குழந்தைகளுக்கு வரக்கூடிய புற்றுநோயில சென்னை தான் 2வது இடத்துல இருக்கு. நம்ம தலைமுறை தான் அடுத்த தலைமுறையோட மரணத்தை பக்கத்துல இருந்து பார்க்க போற துரதிருஷ்டவசமான தலைமுறைன்னு சொல்றாங்க.